ஜோவிஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸுடன் க்ளோ நேச்சுரலி. பக்கம் வழி எதுவும் இல்லையே, நீ ஒண்ணு கவலைப்படாத. கோயில் வாசல்ல யாராவது இருப்பாங்க, நம்ம சத்தம் போட்டு பாப்போம். கதவு திறக்க வாய்ப்பு இருக்கு. யாராவது இருக்கீங்களா? எங்க யாராவது கதவை திறங்க ப்ளீஸ். நாங்க உள்ள மாட்டிட்டு இருக்கோம், யாராவது வந்து கதவை திறங்க ப்ளீஸ். யாராவது வாங்க, கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது வந்து கதவை திறங்களே ப்ளீஸ். நீ கார்த்திக்க கல்யாணம் பண்ண நான் விடவே மாட்டேன். எங்களை மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அஞ்சலி. கல்யாண ஜோடி ஏன் இப்படி நல்லா இருக்கீங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஹேய், என்ன ஆச்சு? இன்னும் அரை மணி நேரத்துல உங்களை புருஷ மண்டாட்டி ஆக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அப்புறம் என்ன, சந்தோஷமா இருங்க. யாருக்கு கால் பண்ற? பைரவி ஆண்டிக்கு. சொல்லு அஞ்சலி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஆண்டி, நாங்க இப்போ கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அது வந்து ஆண்டி. என்ன சொல்லு. நாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோமா, அப்போ நான் விளக்கேத்தினேன், அது வந்து அபசகுணமா அணைஞ்சு போச்சு. இது எதோட அறிகுறி ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இலக்கிய வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டானா? ஏய், வாய மூடு. இப்ப நீ பேசுறதுதான் அபசகுணமா இருக்கு. நிறுத்துறதுக்கு தான் இவ்வளவு பிளான் போட்டுட்டு இருக்கோமா? எதுக்கு தேவையில்லாம நீ யோசிச்சுட்டு இருக்க? இங்க பார், கௌதம் இலக்கி அவன் நினைச்சு நீ கவலைப்படாத. இனி நாமளே அவங்கள கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் அவங்களால வர முடியாது. எப்படி ஆண்டி, அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்க? கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தாங்க. அவங்கள ஏமாத்தி நான் டைவர்ட் பண்ணி என்ன பண்ண தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் கோயில விட்டு தப்பிச்சு நம்மள தேடி வரதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு விருந்தே சாப்பிட்டுடலாம். சூப்பர் ஆண்டி, இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. அந்த இலக்கியாவ வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நாம கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண கல்யாணம், அத கெடுக்க நான் விட்டுருவனா? சரி, சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க, டைமுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். சரிங்க ஆண்டி, நாங்க இப்ப கோவிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன ஜெலி, என்னாச்சு? முடிஞ்சது. இனி உங்க கல்யாணத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, சந்தோஷமா வாங்க. இந்த போட்டோ அக்காக்கு அனுப்பிடுவோம். ஹலோ அக்கா, சிந்தாமணி அத்தை ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அவங்க ஃபோன்லேருந்து அவங்க மேப் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சிந்தாமணி அத்தை எந்த ஆட்டோவில் போகிறாங்கன்னு அந்த ஃபோட்டோவும் உனக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோக்கா. என்னால் முடியலங்க, கத்தி கத்தி தொண்டையே வறண்டு போயிடுச்சு. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக ஏதாவது வழி கிடைக்கும். ஏங்க, சிந்தாமணி அத்தை கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க. வசந்த் லொக்கேஷன் மேப்பையும் அத்தை போகிற ஆட்டோவையும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கான்.
ஐயோ, அத்தை கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இத ஃபாலோ பண்ணாலே எந்த கோவில்னு கண்டுபிடிச்சிடலாம். காட்டு இலக்கியா, எப்படியாவது வெளியே போறதுக்கு ஐடியா பண்ணுங்க. வெயிட் பண்ணு, ஏதாவது பண்ணலாம். யாராவது இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடிமா. பொண்ணு மாப்பிள்ள வந்தா போதும், நல்ல நேரத்துல கல்யாணத்தை நடத்திடலாம். ஆமா, பொண்ணு மாப்பிள்ள எப்போ வருவாங்க? இப்ப வந்துருவாங்க. வந்த உடனே சீக்கிரமா மந்திரத்தை சொல்லி தாலியை கட்ட சொல்லுங்க, எனக்கு அதான் முக்கியம். சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். இந்த கோவில்ல தான் கல்யாணம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவங்க அப்படியே தேடி பிடிச்சு வந்தாலும் அதுக்குள்ள நாம கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்க இன்னும் அந்த கார்த்திக் அஞ்சலியை காணும்? எஸ்எஸ்கேவும் தட்சாயினியும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோமா, அப்போ நான் விளக்கேத்தின, அது வந்து அபசகுணமா அணைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இலக்கிய வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டானா? அது மட்டும் நடக்காது. இலக்கியா கௌதம் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கௌதம், இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா கல்யாணத்தை அப்பவே தடுக்காம விட்டுட்டோமேனு காலம் பூரா அஞ்சலி நம்மள பொலம்ப விட்டுருவா. அதுக்கு விடவே கூடாது. ஆமா இலக்கு, ஆனா இங்கிருந்து எப்படி வெளியில போறதுன்னு தான் தெரியலையே. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? தொடங்க ப்ளீஸ், கதவை தொடங்க. ஐயோ, கதவை தொடங்க. முதல்ல கதவை தொடங்க. யார் நீங்க? உங்களை யார் உள்ள அடைச்சது? ஐயா, எங்களுக்கு வேண்டாத ஆளுங்க உள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கோம், யாருமே உதவி பண்ண வரல. நீங்க தான் எங்களை காப்பாத்துனீங்க. நான் காப்பாத்தலமா, இந்த அம்மா தான் காப்பாத்திருக்கா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வா போ, கிளம்புறோங்க. என்னங்க, நம்ம உடனே கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு போகணும். சிந்தாமணி அத்தைய ஃபாலோ பண்ணாதான் போக முடியும். சரி, நீ அந்த மேப் ஓபன் பண்ணி எந்த லொகேஷன் பாரு. ஏன் இப்படி லேட் பண்றாங்க? மாஞ்சலி வா. வாங்க. வாங்க. ஆண்டி. வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன். உங்களை பிரிச்சே ஆகணும்னு
கௌதமும் இலக்கியாவும் துடிச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல எப்படி ஆபத்து வரும் தெரியாது. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும். ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக், நான் இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரி அஞ்சலியோட உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ சந்தோஷமா இரு. பைரவி, பொண்ணையும் மாப்பிளையும் நான் எப்படி ரெடி பண்ணிருக்கேன் பாத்தியா? சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். ஜோடி பொருத்தமும் அருமையா இருக்கு இல்ல? பைரவி, உங்களுக்காகத்தான் இவங்க கல்யாணத்தை எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்க முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறோம். தேங்க்யூ SSK, நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஹே, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இலக்கியாவ பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிய, அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டதுனாலதான் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன மறக்க கூடாது. கண்டிப்பா ஆண்டி, இது நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். கார்த்திக், நீ கேட்டேன்தான் உன் அண்ணனையும் அண்ணியும் எதிர்த்துக்கிட்டு உன் ஆசைய நான் நிறைவேற்றுறேன். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எனக்கு எதிரா இருந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அத்தை, இதை எதை சொல்றீங்க? நான் லவ் பண்ண அஞ்சலிய என் கூட சேர்த்து வைக்கிறீங்க? இதை நான் மறப்பனாத்த? நம்பலாம்ல. இந்த கோவில் சாட்சியா சொல்றேன், உங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். சரி சரி, ரெண்டு பேரும் மனமேடையில உட்காருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆண்டி, எங்க அம்மா வராங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன விளையாடுறியா? நீங்க வந்ததே லேட்டு, இதுல சிந்தாமணி எப்ப வர்றது? இதென்ன எல்லார் சம்மதத்தோட நடக்கிற கல்யாணமா? அம்மா அப்பா சொந்த பந்தோன்னு கூடி நின்னு ஆசீர்வாதம் பண்றதுக்கு. இங்க பார், அந்த இலக்கிய சும்மா இருக்க மாட்டான். அவ எந்த நேரத்திலயும் இங்க வந்து ஏதாவது பண்ணிடுவாளோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா அம்மா வரட்டும் ஆட்டுக்குட்டி வரட்டும்னு சொல்லிட்டு இருக்க? இங்க கல்யாணத்தை பாக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதுக்குதான் ஆன்ட்டி இப்ப வந்துருவாங்க. பைரவி, அவங்க அம்மா வரணும்னு ஆசைப்படுறா, இன்னும் 5 மினிட்ஸ் தானே, வெயிட் பண்ணுவோமே. அஞ்சலி, உங்க அம்மா கிட்ட இந்த கோவில் தான் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் ஆன்ட்டி, வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இவ்வளோ மெதுவாக போற? இப்படி ஆடி அசைஞ்சு போனேன்னா நான் எப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு போறது? கொஞ்சம் சீக்கிரமா போயேன்பா. அம்மா, ரோடெல்லாம் மேடு பள்ளமா இருக்குது, தோண்டி போட்டிருக்கிறாங்க, எப்படிமா வேகமா போறது? பார்த்துதாமா போகணும். சரி சரி, ரொம்ப பேசாத, போ. இன்னும் ஆட்டோல தான் எங்கேயோ பக்கத்துல சிந்தாமணியத்தை போயிட்டு இருக்காங்க. சரி, நீ மேப் பார்த்து ரூட் சொல்லிக்கிட்டே வா. சரிங்க. ஏம்பா டைம் ஆச்சுப்பா, கொஞ்சம் ஸ்பீடா தான் போயேன். ஏம்மா, நீ வேணா வந்து ஓட்டுறியா? கௌதம், நம்ம ஆட்டோவை நெருங்கிட்டு இருக்கோம். இதோ இங்கதாங்க பாருங்க. இல்லங்க, நீ நிறைய ஆட்டோ போயிட்டு இருக்க, எந்த ஆட்டோ கண்டுபிடிக்கிறது? எங்க வசந்த் ஆட்டோட போட்டோ அனுப்பியிருக்கான், ஆட்டோ நம்பர் பாக்குறேன். பார் 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 பார். அதோ அந்த ஆட்டோ தாங்க. இது இது அதுவா? ஆமா அதேதான், அதை ஃபாலோ பண்ணுங்க. எங்க சீக்கிரமா போங்க. எங்க அந்த ஆட்டோவே ஃபாலோ பண்ணுங்க, கல்யாணம் நடக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். எங்க இவ்ளோ நேரம் ஆச்சு, போன் பண்ணி பாருங்க. இதோ எங்க மாமா.
அம்மா ஃபோன் பண்றாரு. சரி, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. ஹலோ மாமா. இலக்கியா, ரெண்டு பேரும் கோயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? அத்தை, நாங்க தப்பிச்சிட்டோம் அத்தை. இப்ப எங்கம்மா இருக்கீங்க? கல்யாணம் நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆ அப்பா, வசந்தம் சோ லொகேஷன் மேப் வச்சு நாங்க சிந்தாமணியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அவங்க ஆட்டோல கண்டிப்பா கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. அஞ்சலி மட்டும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும். சாமி, அஞ்சலி கல்யாணம் நடந்துடும். இலக்கியா வாழற வீட்டுக்கு ஏ மகளும் மருமகளா போகணும். இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போய் அஞ்சலி இன்னிலிருந்து பணக்காரியாக போற, அதை நான் கண்குளிர பார்க்கணும். சிந்தாமணி எங்க போனாங்க? இன்னும் காணோம். என்ன அஞ்சலி, உங்க அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா? நாம வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். பாத்துக்க. இல்ல ஆண்டி, இப்ப வந்துருவாங்க. அப்பயில இருந்து நீ இதா சொல்லிட்டு இருக்க அஞ்சலி. சிந்தாமணியும் வந்த மாதிரி இல்ல. இங்க பாரு, கௌதம் இலக்கிய அவன் நினைச்சு நானே நெருப்புல நிக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அம்மா, முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போல இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு ஆரம்பிச்சிடலாமா? பைரவி, இனி நாம வெயிட் பண்ண வேண்டாம். கல்யாணத்தை முடிச்சிருவோம். நீங்க போய் உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அம்மா இப்ப வந்துருவாங்க. இங்க பாரு அஞ்சலி, அதுக்குள்ள கௌதம் இலக்கியா வந்துட்டா என்ன பண்றது? கார்த்திகோட அம்மா அப்பா கூட தான் கல்யாணத்துக்கு வரல. அந்த மாதிரி நீயும் நினைச்சுக்கோ. போ, போய் உட்காரு. ப்ளீஸ் ஆண்டி, அம்மா எங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சொன்னா புரியாதா உனக்கு? சரி, ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு அஞ்சலி. எங்கம்மா இருக்க? இதோ வந்துட்டே இருக்கேன்டி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அம்மா, உனக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஏமா இப்படி பண்ற? நான் என்னடி பண்றது, காசு கம்மின்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சேன். அது ஸ்பீடும் கம்மியா போகுது. நான் நடந்து வந்திருந்தா கூட இந்நேரம் கோயிலுக்கே வந்திருப்பேன். அந்த இலக்கியா ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவாளோனு பயமா இருக்குமா? நீ வர ஏன் டென்ஷன் பண்ற? சரி, நீ இப்ப வேணா வா. நான் போய் மனமடியில் உட்காந்து தாலி கட்டிக்கிறேன். ஏய் ஏய் ஏய், கொஞ்சம் பொறுடி, நான் பக்கத்துல வந்துட்டேன். சீக்கிரம் வாமா. சரி சரி சரி, வரேன். ஆ, என்னாச்சு? அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க. யோ, உன்னாலதான் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா போ. என்னது, இலக்கியாவுக்கு ஏன் செல்லுந்து மெசேஜ் போயிருக்கு? நான் எதுவும் அனுப்பவே இல்லையே, எப்படி போயிருக்கோம்? செல்ல சார்ஜ் போட்டு குளிக்க போனேன். அப்போ வசந்த தான் அங்க இருந்தான். ஒருவேளை அவன் எடுத்து இலக்கியாவுக்கு அனுப்பியிருப்பானோ? இதுல இருந்து லைவ் லொகேஷன் போயிருக்கேன். ஒருவேளை பாவிங்களா,
இது தெரியாம இருந்திருக்கே. அஞ்சலி கல்யாணத்தை நானே காட்டி கொடுக்க இருந்தனே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்பவே நம்ம பைரவிக்கு போன் பண்ணலாம். கார்த்திக், எங்க இருக்க சிந்தாமணி? மேடம், ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். என்ன உளர்ற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. மேடம், கௌதமும் இலக்கியாவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? எப்படி? மேடம், வசந்த் என் போன்ல இருந்து லொகேஷன் மேப்பை இலக்கியாக அமைச்சிருக்கான் போல இருக்கு. அது தெரியாம நான் வந்துட்டேன். இப்பதான் பார்த்தேன், கார்ல கௌதமும் இலக்கியாவும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க மேடம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே. என்ன சாந்தி? பைரவி, என்ன பிரச்சனை? சிந்தாமணியை கௌதம இலக்கியாவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? எப்படி ஆண்டி, அம்மா வரது எப்படி அவங்களுக்கு தெரியும்? உங்க அம்மா போன்ல இருந்து லைவ் லொகேஷனை வசந்த் ஷேர் பண்ணிருக்கான். சிந்தாமணி, உனக்கெல்லாம் மூளையே இருக்காதா? இது கூட தெரியாத தெண்டமாணி. மேடம், இப்ப நான் என்ன மேடம் பண்றது? எனக்கு இந்த கல்யாணம் கௌரவ பிரச்சனை. ஒருவேளை இலக்கியா இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டா உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ, சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.